اشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته إصلاحتي كتركولكم أرور إن دم بيسي يفوذو قرآن سنناهم مطمئ ديناهم إن رنان அவரிடம் கூறினேன். குர்ஆன் சுன்னா மட்டும் மூலாதாரமாக இருந்தாலும் இஜ்மாவையும் கியாஸையும் நாம் கற்க வேண்டும் என்றும் இமாம்கள் ஏகோபித்து ஒரு முடிவு எடுத்தால் அது சட்டமாக மாறும் என்றும் அவர் என்னிடம் கூறினார். இஜ்மா என்றால் என்ன, கியாஸ் என்றால் என்ன? இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர் கூறிய கூற்று சரியானதா? இமாம்கள் ஏகோபித்து ஒரு முடிவை எடுத்தால் இஸ்லாத்திலே அது சட்டமாக மாறுமா என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய எமது சமூகத்தில் இஸ்லாம் தெரியாத இஸ்லாமிய போதகர்கள்தான் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய அம்சமாக, இஸ்லாத்தை பற்றி உலகம் தவறாக புரிந்து கொள்வதற்குரிய ஒரு காரணமாக அமைகின்றார்கள். இஸ்லாம் என்பது வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட தீன் என்ற அடிப்படை உண்மையை இத்தகையவர்கள் பெரும்பாலும் மறந்துவிடுகின்றார்கள். படைத்த அல்லாஹ் அனைவரையும் விட அதிக அறிவும் சரியான அறிவும் கொண்டவன் என்பதை நம்புவதாக சொல்லுகின்ற இவர்கள் நடைமுறையிலே அந்த அல்லாஹ் தந்த அறிவை கொண்டு படைத்தவனுடைய திருப்தியை அடைவதற்கு இவர்கள் முயற்சி செய்வதில்லை. இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ மனிதனை வழிகேட்டில் இட்டுச் செல்லுகின்ற பாதையிலே இவர்கள் செல்லுகின்றார்கள். வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பது நாம் கண்டுபிடித்த விடயமல்ல. படைத்த அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான். உதாரணத்திற்கு மட்டும் ஒரு வசனத்தை சொல்லுவதென்றால் 7வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். உங்களது ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள், அதனை தவிர்த்து அவுலியாக்களை பின்பற்றாதீர்கள் என்று நேரடியாக கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹுடைய தீனை நடைமுறையிலே எமக்கு கற்றுத்தர வந்த நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளின் மிக இறுதி கட்டத்திலே மரணிப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக அந்த உயிரிலும் மேலான அல்லாஹ்வினால் தூதராக தேர்வு செய்யப்பட்ட நபி அவர்கள் ஹஜ் செய்கின்றார்கள். ஹஜ்ஜின் போது அவர்களது வாழ்நாளிலேயே முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒன்று கூடலாக அது அமைகின்றது. அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இரண்டு விடயங்களை, அதாவது பெருமதியான இரண்டு விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் விட்டுச் செல்லுகின்றேன் என்று சொல்லி, அதில் ஒன்றாக அல்லாஹ்வின் வேதம், அதனை நீங்கள் பற்றி பிடிக்கும் வரைக்கும் வழிகட மாட்டீர்கள் என்று உத்தரவாதம் தருகின்றார்கள். இந்த உண்மையை தெரிந்திருக்கின்ற ஒரு சிலர் கூட பெரும்பான்மை இதற்கு மாற்றமாக குர்ஆன் சுன்னாவில் இல்லாததையும் மார்க்கமாக எடுப்பதால்
குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்பதை மிக நன்றாக தெரிந்து அதனை போதித்துக் கொண்டிருந்த ஒரு சில போதகர்கள் கூட எமது சமூகத்தில் அதிகமானவர்கள் இஸ்லாத்தின் மூலாதாரம் 4 என்று சொல்வதன் பின்னால் இவர்களும் சேர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய கைசேதமான விடயம். இது எப்படி இருந்தாலும், தனி ஒருவனாக இருந்தாலும், சத்தியத்திலே நிலைத்திருக்குமாறு நபி முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு கூறி சென்று விட்டார்கள். இந்த நேர்வழியிலிருந்து தடம் புரண்டவர்கள் சுய நோக்கங்களுக்காக இந்த பிழையான வழிகளை தங்களுடைய வழிமுறையாக எடுத்துக்கொண்ட வேறு சிலர். இப்படி யாராக இருந்தாலும் இஸ்லாத்தின் 3வது 4வது மூலாதாரம் என இஜ்மா கியாஸ் என்பதை சொல்லக்கூடியவர்கள் ஆரம்பகால அறிஞர்கள் இந்த இஜ்மா என்பதை என்ன கருத்தில் சொன்னார்கள் என்பதை கூட சரியாக புரியவில்லை என்றே நாம் கருதுகின்றோம். அதற்கு முதலிலே 4வது இஸ்லாத்தின் மூலாதாரமாக சொல்லப்படுகின்ற இந்த கியாஸ் என்பது இதன் சரியான கருத்தை இமாம் ஷாஃபி அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் ஆரம்பகால அறிஞர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 4 மதுஹபுகள் எந்த இமாம்களின் பெயரால் உருவாக்கப்பட்டதோ அதில் ஒரு இமாமான இமாம் ஷாஃபி அவர்கள் ஹிஜ்ரி 150வது ஆண்டிலே பிறந்த ஒரு மிகச்சிறந்த அறிஞர் ஆவார்கள். கியாஸ் என்றால் என்ன, கியாஸும் இஜ்திஹாதும் ஒன்றா என்று அவர்களிடம் கேட்கப்படுகின்ற போது அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், கியாஸ் என்பதும் இஜ்திஹாத் என்பதும் இரண்டும் ஒன்றும் ஒன்றே ஆகும் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். குர்ஆனும் சுன்னாவும் நேரடியாக சொல்லுகின்ற சட்டங்களும் இருக்கின்றன, மறைமுகமாக சொல்லக்கூடிய சட்டங்களும் இருக்கின்றன. மார்க்கத்தை முறையாக ஆழமாக விரிவாக கற்ற உலமாக்கள் தான் இதனை அறிவார்கள். எனவே குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக வெளிப்படையாக இல்லாத சட்டங்களை அந்த இரண்டு மூலாதாரங்களிலும் இருந்து தெளிவு பெற்று மக்களுக்கு தெளிவுபடுத்துவது, அந்தந்த காரியங்களுக்குரிய சட்டங்களை எடுத்துச் சொல்வது, இதனை இஜ்திஹாத் என்று சொல்லப்படும். நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களே இந்த இஜ்திஹாத் முறையில் எவ்வாறு சட்டம் சொல்வது என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். எனவே குர்ஆன் சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய சட்டங்களை எடுத்துச் சொல்லுகின்ற இந்த இஜ்திஹாத் என்ற முறைமை. கியாஸ் என்றால் அந்த வார்த்தையின் உண்மையான கருத்து இவ்வாறு குர்ஆன் சுன்னாவிலிருந்து சரியான சட்டங்களை எடுத்துச் சொல்லுகின்ற அந்த இஜ்திஹாத் என்ற முறைமை நபியுடைய காலத்திலே இருந்தது, மறுமை நாள் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இது இருக்கும். ஆகவே கியாஸ் என்பது தனியான வேறு ஒரு மூலாதாரம் என நினைக்கின்ற இஸ்லாத்தை பற்றி தெளிவான அறிவில்லாதவர்களுக்கு மத்தியில் கியாஸ் என்பது நபி அவர்கள் கற்றுத்தந்த குர்ஆன் சுன்னாவிலிருந்து இஜ்திஹாத் அடிப்படையிலே மக்களுக்கு வழிகாட்டுவது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கியாஸ் என்பது முஸ்லிம்கள் பின்பற்ற கடமைப்பட்ட 3வது மூலாதாரம் கிடையாது. நபிமார்கள் இல்லாத காலத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் முறையாக கற்று அதன்படி வழிநடாத்துகின்ற உலமாக்களுடைய வழிகாட்டலிலே நடக்க வேண்டும் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வாறு அந்த உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸில் இருந்து வழிகாட்டுகின்ற அந்த முறைமைதான் கியாஸ் என்பதாகும். இஜ்மா என்ற விடயம், இஜ்மா இஸ்லாத்தின் மூலாதாரம் என கூறுகின்றவர்களே நபியுடைய காலத்தில் இஜ்மா கிடையாது என்பதை மிக தெளிவாக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். நபியுடைய காலத்திலே இல்லாத ஒன்று சுவனம் செல்லுவதற்கு கண்டிப்பாக
அது அவசியமானதாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உம்மத்திலே மிகச்சிறந்த தலைமுறையினர் நபியுடைய காலத்திலே இஸ்லாத்திலே இருந்த இஸ்லாத்தை பின்பற்றிய நபித்தோழர்கள் ஆவார்கள். நபித்தோழர்கள் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு இஜ்மா என்ற பெயரிலே வானத்திலிருந்து இறக்கப்பட்ட தீனுக்கு உள்ளே புகுத்தப்படுகின்ற இந்த புதியவைகள் அந்த நபித்தோழர்களுக்கு அவசியப்படவில்லை என்றால், நபித்தோழர்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்த நபி அவர்களுக்கு அவசியப்படவில்லை என்றால், பின்னால் வருகின்ற எமக்கு அல்லாஹும் நபி அவர்களும் காட்டித்தராத இந்த இஜ்மா அடிப்படையிலே புதிதாக ஏதேனும் ஒன்றை ஒருவர் புகுத்தினால் அது எமக்கு எதற்காக அவசியப்படுகின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்படியோ பொதுமக்களுக்கு இந்த தெளிவு போதுமானது என நாம் நினைக்கின்றோம், மிக தெளிவாக நபி அவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வழிகட மாட்டீர்கள் என்று மிக தெளிவாக நபி அவர்களும் சொல்லுகின்றார்கள். அல்லாஹும் தூதரும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு இவைதான் அவசியம் என்று சொன்னதன் பிறகு வேறு ஒருவர் வந்து இல்லை இல்லை மேலதிகமாக இன்னும் சில விடயங்கள் அவசியம் என்று சொன்னால் யார் சொல்வதை நாம் ஏற்க வேண்டும்? எம்மை படைத்து எமக்கு சுவனம் தர காத்திருக்கின்ற அல்லாஹ் சொல்வதை நம்ப வேண்டுமா? அதற்கு முரணாக ஆலிம்கள் என்ற பெயரிலே தாமும் வழிகேட்டிலே சென்று பிறரை வழிகெடுக்கின்ற மனிதர்கள் சொல்வதை நம்ப வேண்டுமா? இதிலே எதனை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை மிக இலகுவாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடியிருந்தால், உங்களிடம் நீதம் இருக்கும் என்றிருந்தால், மிக இலகுவாக அல்லாஹுடைய உபதேசத்தின்படி வகியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை நீங்கள் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹின் தூதர் தெளிவுபடுத்தியதன் பிரகாரம் அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆன், அஸ்ஸுன்னா இந்த இரண்டையும் பின்பற்றினால் நீங்கள் வழிகட மாட்டீர்கள் என்று நபி அவர்களே உத்தரவாதம் தந்துவிட்டார்கள். எனவே அந்த இரண்டும் போதுமானது. இதனை தாண்டி இஜ்மா கியாஸ் என்றெல்லாம் நபியின் காலத்தில் இல்லாத சட்டங்கள் பின்னால் வந்தவர்களால் சட்டமாக்கப்பட முடியும் என்று சொல்லுகின்ற இது போன்றவர்கள் உட்பட உலகில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, வஹி அல்லாதவற்றை குறிப்பாக இஜ்மா என்ற பெயரில் குர்ஆன் சுன்னாவில் இல்லாதவற்றை அது இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட முடியும், அவற்றை பின்பற்றுவது கடமை என்று எந்த ஒரு ஆலிமாவது சொன்னால் அவர் இருக்கின்ற வழிகேடு பற்றி ஆதாரங்களோடு தெளிவுபடுத்தி வானத்திலிருந்து இறக்கப்பட்ட தூய்மையான தீன் இதுதான் என்பதை நிரூபிப்பதற்கு எப்போதும் நாம் தயாராக இருக்கின்றோம். உங்களோடு உரையாடிய அந்த நபருக்கும் இந்த பதிவை அடைய செய்யுங்கள். தமிழ் பேசுகின்ற அத்தனை மக்களுக்கும் இதனை அடைய செய்யுங்கள். இதன் கருத்தை வேறு மொழிகளிலே, குறிப்பாக அரபு மொழியிலே யாரேனும் உலமாக்களிடம் நீங்கள் அடைய செய்ய முடியும் என்றால் தாராளமாக அடைய செய்யுங்கள். இந்த விடயம் தவறு என்று அவர்களிலே யாராவது ஒரு ஆலிம் சொன்னால் அவர்களை ஒரு ஆரோக்கியமான அன்பு ரீதியிலான ஒரு அறிவு பரிமாறலுக்கு எது உண்மை என்பதை ஆதாரங்களோடு தெளிவு பெறுவதற்கு நாம் எப்போதும் அவர்களை அழைக்கின்றோம். இந்த செய்தியையும் அவர்களுக்கு எட்டி வையுங்கள். ஒட்டு மொத்தத்தில் குர்ஆன் சுன்னா அல்லாத இஜ்மா என்றோ கியாஸ் என்ற பெயரிலே தவறாக ஏதேனும் என்று புரிந்தோ இஸ்லாத்தின் நாம் பின்பற்ற கடமைப்பட்ட குர்ஆன் சுன்னாவிற்கு அப்பால் வேறு ஏதேனும் ஒன்றை பின்பற்ற கடமை என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்க வேண்டும். அது ஒருபோதும் சத்தியமாக முடியாது. குர்ஆனையும் சுன்னாவையும் உள தூய்மையோடு அல்லாஹுடைய திருப்திக்காக அதனை பின்பற்றுகின்றவர்கள் மட்டுமே அல்லாஹுடன் சுவனத்தை பெற தகுதியான முஸ்லிம்களாக இருப்பார்கள். இதுவே நேர்வழியாகும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற உண்மை. இதற்கு மாற்றமாக யாரேனும் நம்பிக்கை கொண்டிருந்தால், அது சரி என்று நினைத்திருந்தால், அவர்களது தவறான வழிகேடான போக்கை தெளிவுபடுத்துவதற்கும் எப்போதும் நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை
இந்த பதிவின் மூலம் உங்களுக்கும் இதனை செய்மடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் அறிய தருகின்றோம்.